வணக்கம். உங்களோட பேர் கீர்த்திகா. சரி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, கணக்க கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரி, உங்களோட ஹஸ்பண்ட பேர் எங்கே இருக்க? ஃப்ரான்ஸில் இருக்க. சரியா, ஓகே. அவர் உங்களுக்காக கண கிஃப்ட் அனுப்பியிருக்கார். இது பார்த்தீங்களா, அவர்கிட்டருந்து இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்காக வருமானு சொல்லி. சரி, ஓகே. உங்களுக்காக அவர் என்னென்ன கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஓகே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ளோர் பொக்கே அனுப்பியிருக்கார். ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக ஃபெரரோ ரோச்சர் வந்திருக்குது. இந்த டே ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக இந்த நல்ல நாளையும் அனுப்பியிருக்கார். சரியா, ஓகே. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கார். சரி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். எப்படி போகுது உங்களோட திருமண வாழ்க்கை? நல்லா போகுது. அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கோவப்பட, எதுக்கும் கோவப்பட மாட்டார். ஜொலியான் டைப் அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்காக அவர் ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கார். உங்களில் அவ்வளோ பாசம் இருக்கிறதால தான் அதுவும் வேலண்டைன்ஸ் டேக்காக அனுப்பியிருக்கு. சரியா, சரி. உங்களுக்காக அவர் அனுப்பின அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரியா, சரி. இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ட்ரெஸ். நோ, வேறு என்ன வந்திருக்கும்? தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக ஹார்ட் ஷேப் பில்லோ வந்திருக்கு. சரி, உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே, சாக்லேட் பில்லோ ஃப்ளோ அனுப்பியிருக்கார். இந்த ஸ்பெஷல் டேக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவருக்காக? சரி, அவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கார். ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. அப்படி பிடிச்சிருக்க அவர்கிட்ட கிஃப்ட் எல்லாம். ஸோ எதிர்பார்க்க நேரத்தில் அனுப்பியிருக்கார். வேறு ஏதாவது இந்த நேரத்தில் நிமிஷத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் சொல்லுங்கள், அது அப்படியே அவருக்கு நாங்கள் அனுப்புவோம். ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஒன்றுமே இல்லையா? உங்களையும் பிள்ளையிலையும் அவ்வளோ பாசம் வச்சுருக்கார் அவர். தூரத்தில் இருந்தாலும் உங்களோட நினைப்போடு தான் அவர் எப்போவுமே இருக்கார். அதனால தான் உங்களுக்காக அனுப்பியிருக்கார். சரியா, சரி. உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே.